மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, வணக்கம். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு நிதியை பகிர்ந்தளிப்பது குறித்து 2019 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் பேச வாய்ப்பு தந்த தங்களுக்கு எனது நன்றி. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நேரடியாக பணம் தருவதால் ஊழல் தடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பெருமைப்பட்டுக் கொள்கிறார். நிஜம் என்ன தெரியுமா? அந்த திட்டத்தின் கீழ் வேலை பெறுவதற்கு கூட லஞ்சம் தர வேண்டியதாகி உள்ளது. உண்மையில் கீழ்மட்ட அளவில் ஊழல் உள்ளது. இதை நிதியமைச்சர் நினைவில் கொள்வார் என நம்புகிறேன். வரி செலுத்துவோரின் பணத்தை வைத்துதான் திட்டங்கள் வாயிலாக அரசு செலவிடுகிறது. அத்தகைய வரிப்பணமானது வறிய நிலையில் உள்ள ஏழைகள், பெண்கள் உள்பட சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் சென்றடையுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசின் கடமை. அரசின் திட்டங்கள் என்பது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மை நிலைமை வேறாக உள்ளது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். திறந்தவெளி கழிப்பிடங்களை ஒழிக்கும் திட்டம். இதற்காக நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. எனது தொகுதியான தர்மபுரியில் கூட ஆயிரக்கணக்கில் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் இவற்றில் 10% கூட பயன்பாட்டுக்கு உரியதாக இல்லை. கழிப்பறை கட்ட 12,000 ரூபாய் செலவிடப்படுகிறது. இதில் 3,500 ரூபாயை மத்திய அரசு தருகிறது. நினைத்து பாருங்கள், இந்த பணத்தில் ஒரு கழிப்பறையை கட்டிவிட முடியுமா? பணத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ பெயரளவில் ஒரு அறையை கட்டி தருகின்றனர். அதுவும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு. வேண்டுமானால் நிதி அமைச்சர் தனது பிரதிநிதியை என்னுடன் அனுப்பி வைக்கட்டும். எனது தொகுதியில் 10% கூட உருப்படியாக கழிப்பறைகள் கட்டப்படவில்லை என்பதை நான் நிரூபிக்கிறேன். சவாலாகவே இதை கூறுகிறேன். திட்டங்கள் என்ற பெயரில் அரசாங்கத்தின் கோடிக்கணக்கான நிதியும் வீணாகும் நிலையே உள்ளது. ஒரு திட்டத்தை அமுல்படுத்திய பின் அதன் பயனை ஒரு ஆண்டு கழித்து மீண்டும் ஆராய்ந்து அது பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறியும் நடைமுறை அரசுக்கு வரவேண்டும். ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை தர வேண்டுமென அரசு விரும்பினால் அதற்கு என்னுடைய பரிந்துரை எதுவெனில், எம்பிக்களுக்கு சம்பளத்தையும் தொகுதி மேம்பாட்டு நிதியையும் அதிகரித்து வழங்க வேண்டும் என்பதே. ஒரு எம்எல்ஏவே தனது ஒரு சட்டசபை தொகுதிக்கு 3 கோடி ரூபாயை மேம்பாட்டு நிதியாக பெறுகிறார். கேரளா போன்ற மாநிலங்களில் 6 கோடி வரை பெறுகிறார். நான் ஒரு எம்பி. எனக்கு கீழ் 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. அப்படியெனில் எனக்கு மத்திய அரசு எவ்வளவு தர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொகுதிக்கு என உருப்படியாக ஏதாவது நலத்திட்டங்களை எம்பிக்கள் செய்து தர வேண்டுமென அரசு கருதுமேயானால் தொகுதி மேம்பாட்டு நிதி உயர்த்தப்பட வேண்டும். அதற்கான நேரமும் கூட வந்துவிட்டது. நிதி பங்கீட்டை மத்திய அரசு செய்யும்போது ஒவ்வொரு மாநிலத்தின் நிர்வாகத்திறன், வரி வசூல், உள்கட்டமைப்பு தேவை என பல்வேறு முக்கிய விஷயங்களை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில்தான் பங்கீடு அமைய வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டே தீர வேண்டும். காரணம், மத்திய தொகுப்புக்கு அதிக அளவில் வரி பங்களிப்பை செய்தும் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை மத்திய அரசு வழங்குவதில்லை. மத்திய வரி தொகுப்புக்கான தமிழ்நாட்டின் பங்கீடு மட்டும் 30,000 கோடி ரூபாய்க்கும் மேல் செல்கிறது. தமிழ்நாடு அரசின் GST வரி வசூலிப்பு மட்டும் 64,023 கோடி ரூபாய். மத்திய அரசுக்கு இவ்வாறு மிகப்பெரிய நிதி பங்களிப்பை செய்தும் கூட தமிழ்நாடு திரும்ப பெறுவது சொற்ப அளவே. தேசிய அளவிலான ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி வீதத்தை காட்டிலும் அதிக வளர்ச்சி வீதத்தை காட்டும் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு செய்திட வேண்டாமா? மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மத்திய அரசுக்கு 100 ரூபாய் தந்துவிட்டு வெறும் 30 ரூபாய்க்கும் குறைவாக பெறுகின்றன. ஆனால் சில மாநிலங்களோ 100 ரூபாய் தந்துவிட்டு 200 ரூபாய்க்கும் மேலாக மத்திய அரசிடம் பெறுகின்றன. இது நியாயம் அல்ல. 2014-15 பட்ஜெட்டில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது என அறிவிக்கப்பட்டது. 2019 பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டினார். அந்த கல் மட்டும்தான் அங்கு இன்னமும் நிற்கிறது. அதோடு சேர்ந்து ஒரு செங்கல்லை கூட மத்திய அரசு வைக்கவில்லை. எனவே போதிய நிதியை விரைந்து ஒதுக்கிட வேண்டும். கடந்த தேர்தலுக்கு முன் மொரப்பூர் தர்மபுரி இடையிலான புதிய ரயில் பாதை திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதை அரசியல் ஸ்டண்டாக எல்லாம் பார்க்க மாட்டேன். மக்களுக்கு பயன் இருக்கிறதா என்பதை மட்டுமே பார்ப்பேன்.
அந்த வகையில் இந்த திட்டத்திற்கு 358 கோடியே 95 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதில் இதுவரையில் ஒரு சில லட்சங்கள் மட்டுமே தரப்பட்டுள்ளன. எனவே இத்திட்டத்தை நிறைவேற்ற தேவையான முழு நிதியையும் விரைந்து ஒதுக்க நிதியமைச்சர் முன்வர வேண்டும். உங்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளேன். இந்த நிதி ஒதுக்கீடு மசோதாவானது தமிழகத்தை ஒதுக்கிவிடும் மசோதாவாக இருந்துவிடக் கூடாது என கேட்டு அமர்கிறேன். நன்றி.